இந்துக்களுக்கு எதிரான கட்சி திமுக இல்லைன்றத நிரூபிக்க வேண்டிய இடத்துக்கு திமுக வந்துருச்சா, திரு ஸ்டாலின் வந்துட்டாரா, அதனாலதான் வேலை கொடுத்ததும் அவர் கையில எடுத்துக்கிட்டு போட்டோ போஸ்ட் கொடுத்துட்டாரு அப்படின்றதான் பலருடைய பார்வையா இருக்கு. நிரூபிக்க வேண்டிய அவசியம் திமுக வந்திருக்கா இல்லையான்றது பாயிண்ட் இல்ல சார். ஒரு கட்சி தொண்டர் வந்து வேலை கொடுக்கும் போது வேலை வாங்காத போன நீங்க சொல்லுவீங்க, திருத்தணியில போயிட்டு அறுபடை வீட்டுல உட்காந்துட்டு முருகனோட வேலை கொடுக்கறாரு, அதை வாங்கறதுக்கு மறுக்கிற திமுக வந்து தொடர்ந்து இந்துக்களை அவமதிக்குது, கடவுளை அவமதிக்குதுன்னு பிரச்சாரத்தை நீங்க அவுத்து விடுவீங்க. அப்ப ஒரு தொண்டர்கள் உணர்வு அவமதிச்சு வாங்கினா நீங்க, நான் கேட்கிறேன், அவர் தொண்டர்கள் உணர்வு அவமதிச்சு ஒரு வேலை வாங்குறாரு, தொண்டர்கள் அந்த தொண்டருக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷம், நம்ம கொடுத்த வேலை வாங்கினார், அவரே கூட ஒரு வாழை கூட வாழ் கொடுக்குறாங்க, மலர் கீழே வைக்கிறாங்க, பலவிதமா தலைவர்களுக்கு பண்றாங்க. அதுல ஒரு விஷயம், திருத்தணி வந்து அறுபடை வீடுல ஒன்னா இருக்கிறதால முருகனுக்கு உகந்த வேலை கொடுக்குறாங்க. சப்போஸ் அவர் வேலையே வாங்காத வச்சுக்கோங்க, உங்களுக்கு என்ன ஆகும், அவர் ஏன் வேலை வாங்கல, அவர் வந்து முருகனை பழிச்சிட்டாரு, பாத்தீங்களா நாங்க சொன்னோம், பாத்தீங்களா திமுக வந்து கடவுளுக்கு எதிரான கட்சியை நீங்க பிரச்சாரத்தை ஆரம்பிப்பீங்க. அவருக்கு என்ன ஸ்டாலினுக்கு உள்ள சங்கடம் என்ன, தொண்டர் ஒருத்தர் கொடுக்குறாரு வாங்கணும்னு அவர் வாங்குறாரு, அவர் என்ன கடவுளுக்கு எதிராக சொன்னாரா இல்ல கடவுளுக்கு ஆதரவாக சொன்னாரா? இப்போ வாங்கியிருந்தனால என்னாச்சு, வாங்கியிருந்தனால என்னாச்சு, முருகனும் இபிஎஸ்க்கு என்ன ஆயிருக்கு, இப்போ அவர் ஏன் அந்த மாதிரி ஒரு டக்குன்னு மாறினாரு, அவருடைய கொள்கை வந்து கடவுள் எதிர்ப்பு கொள்கை தானே, அவர் வந்து அதை வாங்கி இருக்கவே கூடாது அப்படின்னு அவங்க பதட்டப்படுறாங்க. அவங்க ஏன் பதட்டப்படுறாங்க, இல்ல, அவங்க அவங்க பதட்டம் அவங்க பதட்டமும் படுறாங்க. இன்னொரு வார்த்தையும் சொல்றாங்க, அமைச்சர் செல்லூர் ராஜ் எல்லாம் சொல்றாரு, ஓட்டு அரசியலுக்காக திரு ஸ்டாலின் பால்காவடி தூப்பார், பால்காவடி தூக்குவார், தீ மிதிப்பார், இந்த செயல்பாடுகள்ல கூட இறங்குவாரு அப்படின்னு எல்லாம் குறிப்பிட்டு பேசுறாங்க. அந்த ஓட்டரசிகளுக்காக பாஜக நடத்தின வேல் யாத்திரை ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? பாஜக நடத்தின வேல் யாத்திரை என்ன, அது கருப்பர் கூட்டத்துக்கு மேல அதிமுக நடவடிக்கை எடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் நீங்க வேல் யாத்திரை நடத்துறீங்கன்னா அது ஓட்டரசிகளுக்கு இல்லையா, அது இந்து வாக்கு வங்கிய கவர்ற மாதிரி ஒரு விஷயம் இல்லையா? தமிழ்நாட்டில் அந்த மாதிரியான ஒரு முயற்சிகள் யாராவது இதுக்கு முன்னே எடுத்திருக்காங்களா? நீங்க எடுத்திருக்கீங்களே, அது என்ன காரணம்? அப்ப நீங்க ஓட்டை வச்சு குறி வச்சு எடுக்கலான்ற போது அதை பத்தி எதுவுமே சொல்லல. வேலை வாங்கி அவர் கையில வச்சு தான் தொண்டர் கொடுக்குறாரு. வேலை வாங்கலைன்னா நீங்க என்னென்ன விமர்சனம் வச்சிருப்பீங்க? நீங்க வேலை வாங்கிட்ட உடனே, வேலை வாங்கிட்ட உடனே நீங்க என்ன சொல்றீங்க, ஏன் நீங்க இப்படி மாறிட்டீங்க திடீர்னு? நீங்க உங்க உங்களுடைய கொள்கை கடவுள் எதிர்ப்பு தானே, நீங்க அவரை வந்து ஒரு ரூமுக்குள்ள அடைக்க பாக்குறீங்க, ஒரு மூலையில தள்ள பாக்குறீங்க, அப்ப உங்களுக்கு தான் பதட்டம் வருது. ஆக்சுவலா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து என்ன ஆகும்னா, திமுகல லட்சக்கணக்கான கடவுள் நம்பிக்கை கொண்டவர்கள் இருக்காங்க, அவர்களுக்கு வந்து நிச்சயமா வந்து அவர்கள் வந்து சேனல வந்து கடவுளுக்கு எதிரியாவோ மதத்துக்கு எதிரியாவோ அவங்க பார்க்கல. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, ஒரு சோசியல் மீடியால ஒரு சின்ன கும்பல் உட்காந்துட்டு அவரை வந்து ஸ்டாலினை வந்து கடவுளுக்கு எதிராகவும் மதத்துக்கு எதிராகவும் நீங்க வந்து சித்தரிக்கிற மாதிரி மீம்ஸ் போடுறீங்க. அடித்தட்டு மக்களுடைய உணர்வுகள் வேற, நீங்க மீம்ஸ் போடுற உங்களுடைய உணர்வுகள் வேற. நீங்க யாருன்னு இப்போ போடுறவங்களுக்கு தெரியும், பாக்குறவங்களுக்கு தெரியும், கேட்கறவங்களுக்கு தெரியும். அதனால இந்த மாதிரியான உணர்வுகள் வந்து இன்ஃபேக்ட் இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா, ஒருபடி நான் மேலே போய் சொல்றேன், நேற்று ஸ்டாலின் அந்த வேலை பிடிச்ச உடனேயே எந்த மக்களும், ஈவன் வந்து இவங்க கலைப்பின பிரச்சாரத்தினால ஒரு மாதிரி தடுமாற்றத்தில் இருந்த மக்கள் கூட பரவாயில்லப்பா ஸ்டாலின் பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்ற நிலைக்கு வந்திருக்காங்க. ஸ்டாலின் உண்மையிலே கடவுளுக்கு எதிரியானவர் கிடையாது, வேலை கொடுத்து வேலை கொடுத்தவன வாங்கிட்டாருப்பா அப்படின்னு சொல்ற நிலைக்கு வந்திருக்காங்க. அது பாத்துட்டு உங்களுக்கு எஸ் பாஜகவினர் என்ன சொல்றாங்கன்னா, இந்து எழுச்சி இங்க உண்டாயிடுச்சு, அதை பார்த்து ஸ்டாலின் பயப்பட ஆரம்பித்து விட்டார், அதனுடைய வெளிப்பாடு தான் இது அப்படின்றாங்க. இது இந்து எழுச்சி கிடையாது, இந்துக்கள் ஏற்கனவே திமுகவோட தான் இருக்காங்க. நீங்க வந்து திமுகவை இந்துக்களுக்கு எதிராக சொல்ற பிரச்சாரத்தை வந்து மக்கள் நம்ப மாட்டாங்க நான் அப்படின்ற விஷயத்தை வலியுறுத்துற மாதிரி ஒரு வேலை கையில தூக்குறாரு. ஆக்சுவலா வந்து நீங்க எந்த எந்த ஆயுதத்தை நீங்க கையில எடுக்கிறீங்கன்னு எதிரி தான் தீர்மானிக்கிறான், நம்ம எந்த ஆயுதத்தை கையில எடுக்கணும்னு எதிரி தீர்மானிக்கிறான், ஸ்டாலின் எந்த ஆயுதத்தை கையில எடுக்கணும்னு நீங்க தீர்மானிச்சீங்க, அதே ஆயுதத்தை அவர் கையில் எடுக்கிறார். அவ்வளவா விஷயம் வேற ஒண்ணும் கிடையாது. அவர் என்ன, அவர் என்ன இல்ல, ஸ்டாலின் என்ன ஆயுதத்தை கையில் எடுக்கணும்னு பாஜக தீர்மானிச்சீங்க, அவர் அந்த ஆயுதத்தை கையில் எடுத்தார். நீங்க நீங்க வேலை எடுத்தீங்களா, நானும் வேலை எடுக்கிறேன், நாளைக்கு நீங்க சூழாயுதம் எடுக்கிறீங்களா, நானும் சூழாயுதம் எடுக்கிறேன், அதான் விஷயம். நாங்க எங்களுடைய கட்சியில உங்களோட உங்க கட்சியில இருக்கிற இந்துக்களோட எங்க கட்சியில இருக்கிற இந்துக்கள் ஜாஸ்தின்னு அவர் சொல்றாரு, ஸ்டாலின் சொல்றாரு. அவருடைய நன்மை, அவருடைய நன்மைக்காக தான் நாங்க போயிட்டு இருக்கோம், அவருடைய சமூக நீதிக்காக தான் நாங்க போயிட்டு இருக்கோம். இல்ல சார், பாஜகவினர் சொன்னாங்க, இந்துக்களை அதாவது இந்து சமூகத்தை இங்க நிறைய பேர் இழிவுபடுத்துறாங்க, அதனால வேல் யாத்திரை இது மூலம் வேலை எல்லாம் நாங்க எடுத்துட்டு போறதுனால புனிதப்படுத்த போறோம்னு சொன்னாங்க. சோ இங்க வந்து இந்து கன்சாலிடேட்னு ஒண்ணு உருவாயிட்டு இருக்கிற இடத்துல திமுக இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இது வந்து திட்டமிட்டு செய்யறாங்க. திருவள்ளூர்ல கூட நேற்றுக்கு ஒரு தொண்டர் கொடுக்கல, இது திட்டமிட்டு நடக்குது, இது வந்து பிளான் பண்ணி தான் இந்த ஒரு விஷயத்தை காட்ட வேண்டிய இடத்துக்கு திமுக தள்ளப்பட்டிருக்குன்றதுதான் பலருடைய பார்வையா இருக்கு சார். மதத்தை வச்சு தமிழ்நாட்டில் யாரும் ஓட்டு போட்டதே கிடையாது சார், ஒரு மதத்தை நம்பி யாரும் ஓட்டு வாங்கவே முடியாது, பல ஜாதிகளை நம்பி தான் ஓட்டு, ஜாதியை நம்பியும் ஓட்டு வாங்க முடியாது, பல ஜாதிகள் சேர்ந்தா ஓட்டு போட்டு ஜெயிக்க முடியும். ஒரு ஒரு எம்எல்ஏ கான்ஸ்டியூன்சியில வன்னியர்கள் அதிகமாக இருக்காங்கன்னா நாலு கட்சியும் வன்னியரை போடுவான், வன்னியர் போட்டு பிரிஞ்சு போகும், அப்போ மற்ற ஜாதியோட ஓட்டு வேண்டியிருக்கு.
ஒரு மதம் அதிகமா இருக்கிற இடத்துல வந்து அந்த மதமே அதிகமா இருக்க மாட்டான், அந்த மதத்தை சேர்ந்தவன நாலு பேர் இருந்தாலும் அந்த மதத்து ஓட்டு பிரியும், அப்ப மத்த மதத்து ஓட்டுக்காரன் ஓ போட்டாதான் வின் பண்ண முடியும். அதனால இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஜாதியையோ ஒரு மதத்தையோ ஊத்தி யாரும் அரசியல்ல வர முடியாது. அரசியல்ல அந்த கட்சியோட செல்வாக்கு, அந்த கட்சியோட கூட்டணி, அன்னைக்கு இருக்கிற அரசியல் விஷயம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா அன்னைக்கு இருக்கிற விஷயங்கள், அன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழல் போன்ற பல விஷயங்கள் காரணமா தான் ஒரு வெற்றி அமையறத நம்ம பாக்குறோம். நான் கேட்கிறேன், இவங்க வேலையாத்திரை நடத்தினாங்கல்ல, இந்து எழுச்சி வந்ததுன்னு சொன்னாங்கல்ல, சமீபத்துல மூணு கருத்து கணிப்பு நடந்தது, மூணு கருத்து கணிப்புல திமுக தான் அதிகமா வந்துட்டு இருக்கு வாக்கு வாங்கிட்டு இருக்கு. நேற்று நடத்தின தினத்தந்தி கருத்து கணிப்பு உட்பட பாத்தீங்கன்னா திமுக தான் வந்து அதிகமா வாக்குகள் பெற்றிருக்கிறத பாக்குறோம். சி ஓட்டர்லயும் பாத்தீங்கன்னா திமுக தான், இவர்கள் நடத்தின இந்து எழுச்சி எல்லாம் இவங்க வேலி யாத்திரை நடத்தின பிறகு வந்திருக்குன்னா என்டையர்லி இந்த இந்துக்கள் எல்லாம் திமுக எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லியிருக்கணும். இவங்க நான் கருத்து கணிப்பை உண்மையா எடுத்துக்கல, ஒரு உதாரணத்துக்காக எடுத்துக்கிறேன். அப்படி பார்க்கும்பொழுது எங்க இந்து எழுச்சி, இந்துக்கள் எழுச்சி எங்க வந்தது? உண்மையாக இந்துக்களுக்கு பாடுபடுபவர்கள் யார், அரசியல் ரீதியாக பாடுபடுவ இதை வந்து இந்து வாக்கு உங்களை பயன்படுத்துவர்கள் யாருன்னு தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சு வச்சிருக்காங்க. வடக்குல இருக்கிற மக்களை நீங்க அங்க இந்து, அங்க இஸ்லாமிய படையெடுப்பு இருந்ததுனால முஸ்லீம்களை காட்டி நீங்க இந்துக்களை சேர்த்தீங்க, அங்க வாக்கு உங்க திரட்டினீங்க. தமிழ்நாடு அப்படி கிடையாது சார், தமிழ்நாட்டுல வந்து அந்த மாதிரி விஷயம் கிடையாது. இங்க மாமச்சானா வாழ்ந்து இருக்கிற ஒரு சமூகத்துல வந்து நீங்க வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கலப்ப முடியாது. யார் வந்து இந்துக்களை வந்து உண்மையிலேயே நேசிக்கிறாங்க, யார் வந்து இந்துக்களை அரசியலுக்கு பயன்படுத்துறாங்கன்றத மக்கள் தெளிவா புரிஞ்சு வச்சுட்டு இருப்பாங்க. இல்லாட்டி உங்களுக்கு கருத்து கணிப்புல வந்து திமுக அதிக இடங்கள் பெற வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னைக்கு வரையும் அதுதான் நிலைமையா இருக்கு. இது எங்க பாரதிய ஜனதா கட்சி கூட இதை ஒரு வகையில சந்தோஷப்படுது, இதை நாங்க தான் செய்ய வச்சோம் அப்படின்றாங்க. நெற்றி பொட்டையை அழைக்க வைத்த ஸ்டாலின், அழைத்த ஸ்டாலினை இன்னைக்கு வேலை கையில பிடிக்க வச்சுட்டோம் பாத்தீங்களா அப்படின்றத வந்து அவங்க சொல்றாங்க. அதாவது நெற்றி போட்டு அழிச்சாரா இல்லையான்றது ஒரு கான்ட்ரவர்சி சார். உண்மையிலேயே அவங்க சொல்றது கூட கரெக்டா இருக்கலாம், அவர் வந்து அழிச்சிருக்கலாம், அவர் வந்து ஊதிய வங்கி கீழே போட்டுக்கலாம், அதெல்லாம் கரெக்ட் தான். நான் கேட்கறது ஒரே ஒரு விஷயம்தான், அவர் அவரோட கொள்கை எப்படி வேணா இருக்கட்டுங்க, அவர் வேலை தூக்கினா நீங்க ஏன் பதட்டப்படுறீங்க, அது காரணம் சொல்லுங்க. அப்ப உங்க வாக்கு வங்கிய வந்து அவர் நீங்க எதை எந்த வாக்கு வங்கியை நீங்க வந்து எடுக்க பாக்குறீங்களோ அதை வந்து அசைச்சு பாத்துட்டாரு தானே. அவர் வேலை எடுத்தாலும் மக்கள் நம்ப மாட்டார்னு நீங்க இப்ப பேச ஆரம்பிச்சிட்டீங்கல்ல, நீங்க அந்த அளவுக்கு உங்களை கொண்டு போய் விட்டுட்டாருல அவரு. அதனால வந்து அவர் என்ன நம்பிக்கையோடு எடுத்துருப்பாரு, ஒரு தொண்டர் கொடுக்குறாருன்னு வாங்கி வச்சிருக்காரு. அவர் வேலை வாங்கினவுடனே உங்களுக்கு ஏன் பதட்டம் வருது? அவர் வேலை வாங்கியும் வாங்காட்டாலும் மக்கள் திமுகவை நம்ப மாட்டாங்க, மக்கள் திமுக வந்து இந்துக்களுக்கு எதிரியா தான் கருதுவாங்கன்னு நீங்க பிரச்சாரம் பண்ணிட்டு போங்க. நீங்க ஏன் பதட்டப்படுறீங்க? கடவுள் வந்து போலியான பக்தரை நம்ப மாட்டாருன்றாரு பழனிசாமி சொல்றாரு, முருகன் சொல்றாரு. இந்துக்கள் எழுச்சி வந்ததுன்னா கருத்து கணிப்புலாம் வந்து ஏன் திமுக முன்னாடி போயிட்டு இருக்கு? இல்ல சார், ஆர் எஸ் பாரதி வந்து அறுபடை அறுபடை முருகனின் அருள் வந்து ஸ்டாலினுக்கு கிடைக்கும்னா அடுத்து என்ன சொல்ல வர்றாரு அவரு? அடுத்து முருகனை வணங்க கூட ஸ்டாலின் கோயிலுக்கு கூட போவாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த நான் தான் சொல்றேனே சார், நான் தான் சொல்றேனே சார், லட்சக்கணக்கான திமுக தொண்டர்கள் பாஜக இருக்கிற பக்தர்களை விட லட்சக்கணக்கான பக்தர்கள் திமுக இருக்காங்க சார். இது வந்து திமுக இருக்கு, திமுக இருக்காங்க. அவர்கள் தான் தைப்பூசத்தின் போது காவடி எடுத்து போறாங்க. இது இன்னைக்கு பாஜக வந்து மீம்ஸ் போடுறவங்களா காவடி எடுத்து போறாங்க? பாஜக உட்காந்து சோசியல் மீடியாவை டீல் பண்றவங்களை காவடி எடுத்துட்டு போறாங்க? கிடையாது சார். திமுக இருக்கிற லட்சக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்துட்டு போறாங்க. அவர்கள்லாம் யார்? அவங்கலாம் அவங்கெல்லாம் வந்து திமுகவுக்கு ஓட்டு போடுறவங்களா இருப்பா, இல்ல அதிமுகவுக்கு ஓட்டு போடுறவங்களா இருக்காங்க. ஆனா தூரதிருஷ்டவசமா என்னன்னா பாஜக பிரச்சாரம் பண்றதுல ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது. பழனிசாமியும் இதே மாதிரி திமுகவை பத்தி பிரச்சாரம் பண்றதுதான் ஆச்சரியமா இருக்கு. அவங்களும் வந்து ஒரு மத ரீதியான ஒரு பிரச்சாரத்தை கையில் எடுத்திருக்காங்க. அதிமுக வந்து அதிமுக மத ரீதியான ஒரு பிரச்சாரத்தை கையில் எடுத்திருக்காங்க, மத ரீதியான ஒரு பிரச்சாரத்தை கையில் எடுத்திருக்காங்க. ஏற்கனவே அவங்க பாஜக கூட்டணியில இருக்கிறதுனால சிறுபான்மையோர் அவங்களை நம்ப மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை பழனிசாமி கையில் எடுத்தாருன்னா சிறுபான்மையோர் அவங்களை சுத்தமா நம்ப மாட்டாங்க, அதுதான் உண்மை. எதற்காக பழனிசாமி இந்த மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை கையில் எடுக்கிறன்னு எனக்கு தெரியல. ஸ்டாலின் கையில வேல் எடுக்கிறாரோ வேலை தூக்கி போடுறாரோ அதை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? உங்களுக்கு ஏன் பதட்டம் வருது?